உரையாடுவதற்காகவும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் தர வேண்டும். நல்ல உடல் சுகத்தோடு நம்மை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறையருளுக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுத புனித அனைவரையும் சகோதர சகோதரியின் குழையும் நம் இறைவனாகி வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Come on.
அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி ஏவுக்கு பயன் அளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உங்களோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் மூத்திருமகன் வாங்கி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் 4:1-8 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலந்தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவி திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Get it.
செய்தி பிரிவு 12 38 முதல் 44 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு பொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின்